வணக்கம். ஐஸ்வர்யம் விருத்தியானால் அதன் மேல் உங்கள் இருதயத்தை வைக்காதீங்கள் என்று சங்கீதம் 62:10 நான் வாசிக்கின்றேன். எனது மனைவி திருவள்ளூர் போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி தன் வேலையை வேண்டாம் என்று ராஜினாமா செய்த பொழுது ஒரு பெரும் தொகை கொடுத்தார்கள். எங்களுடைய திருச்சபையை சார்ந்த மக்கள் எல்லாரும் ஒரு தேவைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடி கொண்டிருந்த பொழுது எனது மனைவி என்னிடத்தில் வந்து, ஏங்க அந்த பணம் முழுவதையும் கொடுத்து விடலாமா என்றார். தாராளமாய் கொடுக்கலாம் என்று. அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் எங்களுக்கு நோக்கமில்லை, ஆண்டவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று. நடந்தது என்ன? இன்று வரை ஆண்டவர் எங்களை கைவிடவே இல்லை. பணம் அவரிடத்தில் இருந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே ஐஸ்வர்யம் பெருகும் பொழுது அதன் மேல் கவனத்தை செலுத்தாதீர்கள். ஆண்டவர் பேரில் உங்களுடைய எண்ணம் முழுவதும் இருக்கட்டும். நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஒரு மேன்மையான நிலைக்கு அவர் கொண்டு வருவார். உங்களை ஆசீர்வதிப்பதற்கே அவர் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார். அவரை கனப்படுத்துவதற்கே அதை செலவிடுவீர்கள். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக மாற வாழ்த்துகிறேன். God bless you.